السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان وما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله العلي العظيم ما شاء الله كان وما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله العلي العظيم ما شاء الله كان وما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله العلي العظيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون فقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يحب لأخيه ما يحب لنفسه صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم குருக்கானை புவிக்களித்த பெருமகாரி அல்லாஹுவுக்கு அனைத்து புகழும் குறித்தாகட்டுமாக. யாரை படைக்காவிட்டால் இவ்வையகத்தையே நான் படைத்திருக்க மாட்டேன் என்று இறைவன் பறைசாட்டினானோ அப்படிப்பட்ட நாயகன் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் வாழ்க்கை நெறிகளை தங்களுடைய வாழ்க்கையில் கடுகலகம் பிசகாது பின்பற்றி ஒழுகிய யாருமே சஹாபாக்கள் மீதும், தாபியங்கள் தமிழ்தாபியங்கள் இமாம்கள் அவுலியாக்கள் சுகதாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் நம்மவர்கள், குறிப்பாக புனிதம் நிறைந்த இந்த ஜுமாவினுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இறைவனின் இறையில்லமாம் திரு கஅபா ஷரீஃபையும், இறை தூதுவரின் பூங்காவனம் ரௌலா ஷரீஃபையும் திரும்ப திரும்ப சந்திக்கக்கூடிய நசீபை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்மை சார்ந்த அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. புனிதமான இந்த ஜுமாவினுடைய மஜ்லிஸிலே நாம் எல்லாம் எப்படி ஒன்று கூடி அமர்ந்திருக்கிறோமோ, இதுபோன்று நாளை ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ஒன்று கூடி அமரக்கூடிய நல் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. புனிதமான இந்த ஜுமாவினுடைய மஜ்லிஸில் நாமெல்லாம் எப்படி ஒன்று கூடி அமர்ந்திருக்கிறோமோ, இதுபோன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடும் அன்னவர்களுடைய தோழர்கள் சஹாபா பெருமக்களோடும் நாதாக்கள் நல்லவர்களோடும் நாளை மறுமையில் ஒன்று கூடக்கூடிய நல்ல நிசைவை அல்லால் நம் அத்தனை பேர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. எந்த களிமாவை ஏற்று இந்த உலகத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையை நடாத்திக் கொண்டிருக்கிறோமோ, அக்களிமாவின் பிரகாரம் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வேளையில் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற களிமாவை மொழிந்த நிலையில் மரணிக்கக்கூடிய நல்ல நசீபை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக என்ற துவாவோடு இந்த ஜுமாவினுடைய பிரசங்கத்தை நான் துவக்கம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய பெரியார்களே, இறைவன் ஹக்கு சுபஹானஹு தஆலா நம்ம எல்லாம் உன்னதமான சமூகத்தில் ஒன்று சேர்த்து இருக்கிறான். அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எந்த மார்க்கம் உண்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அடிப்படை கொள்கையில், அந்த அடிப்படை சித்தாந்தத்தில் நாம் எல்லாம் உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஆக நம்மின் மீது இரக்கம் கொண்ட இறைவன் நாம் வளைந்து குறிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் காலத்திற்கு ஏற்ற நபிமார்களையும் வேதங்களையும் அனுப்பி நம்மை அல்லாஹ் பாதுகாத்து வருகிறான். அந்த வரிசையில் வரக்கூடிய நமக்கு பல்வேறு உபதேசங்கள் குர்ஆனின் மூலமும் ஹதீஸுகளின் மூலமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வாழ்க்கை வரலாறுகள் மூலமாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அல்லாஹ் குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் குறிப்பிடுவான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நிறைய செய்திகளை இந்த சமூகத்தை குறித்து சொல்லுவார்கள். உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சகோதரத்துவத்தை பேணிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு மத்தியில் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், யாரும் யாருக்கும் நீங்கள் பகைவர்களாக நீங்கள் மாறிவிடாதீர்கள், எல்லாம் அல்லாஹ்வை அங்கீகரித்தோம், அல்லாஹ்வுடைய தூதரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், எனவே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று ஈமான் கொண்டவர்கள் நீங்கள் அந்த கலிமாவை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், சமூகத்தில் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்பதாக குர்ஆனும் ஹதீஸும் ஏராளம் ஏராளம் நமக்கு பல்வேறு உபதேசங்களை நமக்கு சொல்லி வருவதை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சொல்லுவான், இன்னமல் முஃமினூன இஹ்வா, உண்மை விசுவாசிகள் அனைவர்களுமே சகோதரர்கள் தான். உண்மை விசுவாசிகள் அனைவர்களும் சகோதரர்கள். ஃபாஸ்லிஹு பைன அகவைக்கும், உங்களில் இருவர்களுக்கு ஏதாவது உங்களுக்கு மத்தியில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு விட்டால் நீங்கள் சமரசம் செய்து கொள்ளுங்கள், பகைமையை நீங்கள் வளர்த்திக் கொள்ளாதீர்கள், பரஸ்பரம் விட்டு கொடுத்து விடுங்கள், உங்களை நீங்கள் பாதுகாத்து ஈமானை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வத்தகுல்லாஹ லஅல்லகும் துர்ஹமூன், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அப்படி பயந்து கொள்ளக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களை நாம் எண்ணி பார்க்கிறோம், எங்கெல்லாம் இந்த சமூகம் பிரிந்திருக்கிறதோ அங்கெல்லாம் மற்றவர்கள் உள்ளே நுழைந்து விடுவார்கள், எங்கெல்லாம் இந்த சமூகம் பிரிய ஆரம்பிக்கிறதோ அங்கெல்லாம் மற்றவர்கள் நுழைந்து விடுவார்கள். இந்த சமூகத்தினுடைய பிரிவை பார்த்து ஏளனப்பட்டு ஏளனப்படுத்தக்கூடியவர்கள் ஏராளம் ஏராளம் உண்டும் நாம் பார்க்கிறோம். இந்த சமூகத்தினுடைய நாள்தோறும் பிரிந்து கொண்டிருக்கிற நிலைதான் இன்றைக்கு எல்லா உரிமைகளும் இந்த சமூகம் பறிக்கப்பட்ட நிலையில, பறிக்கப்பட்ட சூழலில் இந்த சமூகம் தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறது. எல்லா நிலையிலும் படிப்புத்துறையை பார்க்கிறோம், தொழில்துறைகளை பார்க்கிறோம், உரிமை பிரச்சனைகளை பார்க்கிறோம், நாட்டு நடப்புகளை பார்க்கிறோம், எல்லா நிலைகளிலும் இந்த சமூகம் பிரிந்ததின் காரணமாக ஒரு ஏளனமான சமூகமாக இந்த சமூகத்தை அதாவது பார்க்கக்கூடிய வரவலம், மற்றவர்கள் இதை ஏளனமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இந்த சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. அது மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி இருக்கிற அந்த சகோதரத்துவம் பேணப்பட வேண்டும், அந்த பரஸ்பரம் பாசம் என்பது பேணப்பட வேண்டும், அந்த பிரியம் என்பது உணரப்பட வேண்டும். அப்படி உணர்கிற பொழுது மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை நாம் விளங்கிக் கொள்ளுகிற பொழுது நமக்குள் பிணக்கு ஏற்படாது, சமூகத்தில் பிணக்கு ஏற்படாது, சமுதாயத்தில் பிணக்கு ஏற்படாது, சமூகத்தினுடைய கண்ணியத்தை காப்பாற்ற முடியும். அப்படிப்பட்ட வழியைத்தான் குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது, ஹதீஸுகளிலே பல்வேறு இடங்களில் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. நாம் பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே, அப்துல்லாஹ் இப்னு உபை என்பவர், மார்க்கத்திற்கு எதிராக நிறைய பிரச்சாரங்களை செய்து கொண்டிருந்தார், அந்த நேரத்தில் அவருக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோழரை அழைத்துக் கொண்டு ஒரு கோவேரி கழுதையிலே பயணமானார்கள். பயணமாகிற பொழுது நபி அவர்களை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி, இந்த சமூகத்தை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி, நபி அவர்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த மார்க்கத்தை ஏளனப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் தன் மூக்கை பிடித்துக் கொண்டு உங்களுடைய கோவேரி கழுதை நாறுகிறது என்று சொன்னான். உங்களுடைய கோவேரி கழுதை நாறுகிறது என்று சொன்னான். சொன்ன உடனேயே உடன் இருக்கிற தோழர் என்ன செய்கிறார் என்று சொன்னார், அவனை அடிப்பதற்கு பாய்கிறார், பேசுகிறார், இரண்டு பேர்களுக்கு மத்தியிலே சண்டை ஏற்படுகிறது, சச்சரவு ஏற்படுகிறது. ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா, தோழரே சத்தியத்தை நாம் சொல்ல வந்திருக்கிறோம், நீங்கள் கோபிக்காதீர்கள், உண்மையை சொல்ல வந்திருக்கிறோம், நீங்கள் கோபிக்க கூடாது, அவர் ஏதோ சொல்லுகிறார் ஏளனப்படுத்துகிறார் என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களை பார்த்துக் கொள்வான், எனவே அவர்களுக்கு ஹிதாயத்து கிடைத்தாலும் கூட நாம் ஆச்சரியப்படுவதற்கில்லை, எனவே நீ பேசியது தவறு என்று உடன் அழைத்து சென்ற தோழரை சமாதானப்படுத்திய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தோழரை அப்துல்லாஹ் இப்னு உபையை பார்க்க சென்றார்களோ அவரையும் சமாதானப்படுத்துகிறார். சமாதானப்படுத்திய நேரத்தில்
இரண்டு பேர்களுக்கு மத்தியிலே கரம் கொடுத்து இரண்டு பேர்களும் சந்தோஷமாக பிரிகிறார்கள். இதை குறித்துத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்குகிறான். இன்னமல் முஃமினூன இஹ்வா, உண்மையான விசுவாசிகள் அனைவர்களும் சகோதரர்கள். உங்கள் இருவர்களுக்கு மத்தியில் ஏதாவது பிரிவினை வந்தால் நீங்கள் சமரசம் செய்து வையுங்கள். துரஹமோன், அந்த விஷயத்திலே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் இந்த சம்பவத்தை குறித்துத்தான் இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான் என்று சொன்னால் நாம் எண்ணி பார்க்கிறோம். சமூகம் பிரிந்து விடக்கூடாது, சமூகத்திலே தனக்கு எது விருப்பமாக இருக்கிறதோ அது சகோதரனுக்கு நீ கொடு, உனக்கு விருப்பமானதை உன் சகோதரனுக்கு கொடுத்து உனக்கு மத்தியில் நீ அன்பை வளர்த்துக்கொள், உனக்கு மத்தியில் நீ பாசத்தை வளர்த்துக்கொள், உனக்கு மத்தியில் நீ நேசத்தை வளர்த்துக்கொள், நீ பகையை வளர்த்துக் கொள்ளாதே என்பதாக அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புத வார்த்தையை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார் என்று சொன்னால், பாசத்திற்குரிய பெருமக்களே, நாம் சகோதரத்துவத்தை பேணி நடக்க வேண்டும், மரியாதையை கண்ணியத்தை காப்பாற்றி நடக்க வேண்டும். அதுதான் மூமின்களுடைய அடையாளம் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பார்க்கிறோம், மக்கா மாநகரத்திலே பெருமானார் பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிக்கிறார்கள், வேதனைகளை அனுபவிக்கிறார்கள், சோதனைகளை அனுபவிக்கிறார்கள். கட்டுக்கடக்காத தொல்லைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எல்லா வேதனையும் சகித்துக் கொண்ட பெருமானார் மதீனா மாநகரத்திற்கு ஹிஜ்ரத் மேற்கொள்ளுகிறார்கள், மதீனா மாநகரத்திற்கு ஹிஜ்ரத் மேற்கொள்ளுகிறார்கள். அப்படி மதீனா மாநகரத்திற்கு ஹிஜ்ரத் மேற்கொள்ளுகிற பொழுது சென்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே பார்க்கிறார்கள். பார்த்து என்ன செய்தார்கள் தெரியுமா? அங்கிருக்கிற பெருமானாரோடு சென்றிருக்கிற மக்கா வாசிகள், அங்கு இருக்கிற மதீனா வாசிகள் இரண்டு பேர்களையும் அழைக்கிறார்கள். அழைத்து இரண்டு பேர்களையும், மக்கா வாசிகளையும் மதீனா வாசிகளையும் இரண்டு இரண்டு ஜோடிகளாக பிரித்து, உங்களுக்கு மத்தியில் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், பிரிவினை ஏற்பட்டு விடக்கூடாது. நமக்கு பிரிவினை ஏற்பட்டு விட்டால், சகோதரத்துவத்திலே பாதிப்பு ஏற்பட்டு விட்டால், நிச்சயமாக இந்த சமூகத்தினுடைய கண்ணியம் அதாவது சீர்குலைந்து விடும் என்று சொல்லி இரண்டு இரண்டு ஜோடிகளாக பிரித்து உங்களுக்கு மத்தியில் பரஸ்பரம் பாசத்தையும் நேசத்தையும் நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்த்து வைக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு எந்த ஜோடியை ரசூலுல்லாஹ் ஏற்படுத்தல? கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தோழர்களுக்கும் ஒவ்வொரு தோழர்களை இணைத்து நீங்கள் இரண்டு பேர்கள் நண்பர்கள் நண்பர்கள் என்று ஜாயின் பண்ணி விட்டாங்க. இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு எந்த நண்பரும் ஏற்படுத்தல, எந்த நண்பருமே ரசூலுல்லாஹ் வந்து ஏற்படுத்தல. அப்ப கேட்டாங்க, ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு யார சொல்லல்லா, எல்லாத்துக்கும் அவரவர்களுக்கு என்று சில தோழர்களை நீங்கள் நியமித்துக் கொண்டீர்கள், ஆனால் எனக்கு யாரையுமே நீங்கள் ஏற்படுத்தவில்லையே என்று கேட்கிற பொழுது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த அஹி வவாரிசி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் அலியை பார்த்து கேட்டார்கள், எனக்கு தோழர் வேண்டாமா என்று கேட்டார்கள் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் எண்ணி பார்க்கிறோம், அலியவர்களுக்கு தோழராக அண்ணாம் பெருமானார் இருந்து கொண்டார்கள். எனவே கேட்கிறார்கள், அந்த அஹி அந்த அஹி வவாரிசி, எனக்கு வாரிசு வேண்டாமா, எனக்கு தோழர் வேண்டாமா, எனக்கு நண்பர் வேண்டாமா, எனவேதான் உனக்கு நான் ஏற்படுத்தவில்லை என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு. அப்போ எல்லாத்துக்கும் தோழர்களை நியமித்துக் கொண்ட பெருமானார் அலியில் அவங்களை விட்டுட்டாங்க. காரணம் விடுறதுக்கு காரணம் இருந்துச்சு, தனக்கு தோழர் வேண்டும் என்பதற்காக. ரசூலுல்லாஹ் தனியா இருக்க முடியாது இல்லவா, ரசூலுல்லாஹ் மதீனால தனியா இருக்க முடியாதுங்கிறக்கா வேண்டி தனக்கு தோழராக ஹஸ்ரத் அலியை ஏற்படுத்திக் கொண்டார்கள் என்பது வரலாறுகள் நமக்கு சொல்லித் தருகிற பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது. பாசத்திற்குரிய பெருமக்களே, நாம் எண்ணி பார்க்கிறோம், அரஃபாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா தோழர்களையும் அமர வைத்துக் கொண்டு ஒரு உபதேசம் செய்தார்கள். அரஃபாவுடைய மைதானம் ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், அந்த அரஃபாவுடைய மைதானம் என்பது எப்படி இருக்கும் என்பது தெரியும். யாருமே அங்க போய் சிரமத்தை அனுபவிக்க வர முடியாது, அவ்வளவு கடுமையான அதாவது திறந்த வழி மைதானம், லேசான ஒரு கூரை போடப்பட்டிருக்கும், ஒரு பந்தல் போடப்பட்டிருக்கும், அவ்வளவுதான். லேசா ஒரு காத்தடிச்சாலும் அது பறந்து போயிடும், அந்த மாதிரி இருக்கும் சூழ்நிலை. வெயிலினுடைய லேசான தாக்கத்தை தாங்கிக் கொள்வதற்காக வேண்டி போடப்பட்டிருக்கும். அந்த இடத்துல
அவ்வளவு பெரிய மைதானம். அந்த மைதானத்துல லட்சோபலட்ச சகாபாக்களை அமர்த்தி கொண்டு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள். சகோதரத்துவம் வளர வேண்டும் என்பதற்காக வேண்டி, ஒருவருக்கொருவர் ஒரு மூமின் தன்னை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அன்பு தோழர்களே, அன்பு தோழர்களே, மற்ற மூமின்களுக்கு நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? இரத்தத்திற்கு, அவர்களுடைய இரத்தத்திற்கு நீங்கள் பாதுகாப்பப்படுவீர்கள். அவருடைய ரத்தத்திற்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுங்கள். ஒருவருக்கு ரத்தம் தேவைப்பட்டால் மார்க்கத்தினுடைய அடிப்படையில ரத்தம் தானம் செய்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார், ரத்தம் கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறது. அதனால ரத்தம் கொடுங்கள். மோமின், ஒரு மோமினுக்கு பாதிக்கப்பட்டால் நீங்கள் ரத்தம் கொடுத்து உங்களுடைய பாசத்தை, நீங்கள் பிணைப்பை நீங்கள் அதாவது பலப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உறுப்பு தானம் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. உறுப்பு தானங்கள் என்ன செய்யக்கூடாது? சரீரத்தினுடைய அடிப்படையிலே அனுமதி இல்லை. ரத்தம் தானம் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அடுத்து சொன்னார்கள், ஒரு மூமின் இன்னொரு மூமினுடைய பொருளுக்கு நீங்கள் பாதுகாப்பப்படுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரும் எந்த மூமினும் எந்த மூமினுடைய பொருள்களுக்கும் எந்த சேதாரத்தையும் ஏற்படுத்தி விடக்கூடாது, எந்த வகையிலும் வந்து விடக்கூடாது. நீங்கள் ஒருவருக்கொருவர் நீங்கள் உதவி செய்து கொள்ளுங்கள். ஏதாவது பொருள் இல்லை என்று வருகிற பொழுது அவர்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறாங்க. ஒருவர் வறுமையில் இருக்கிறாரா, அவருக்கு ஏதாவது தேவைப்படுகிறதா, அவர்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்கள். அடுத்து மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களுக்கு உயிர் போகக்கூடிய நிலை வருகிற பொழுது அவர்களுக்கு நீங்கள் அதற்குண்டான மருத்துவ ரீதியான ஏதாவது பாதுகாப்பு கொடுக்க முடிஞ்சால் நீங்கள் பாதுகாப்பு கொடுங்கள் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மருத்துவர்களால் கைவிடப்படுகிறது, ஆனால் அந்த உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது தேவை என்று வருகிற பொழுது அதை நீங்கள் கொடுத்தவருடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். காரணம், உயிரை பாதுகாப்பது என்பது ஃபரலாக்கப்பட்ட விஷயமாக இருக்கிறது, கட்டாயமான கடமையாக இருக்கிறது. எனவே நீங்கள் கொடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு அதாவது ஒரு மூமின் இன்னொரு மூமினுடைய மானத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யாரும் யாரையும் ஏளனப்படுத்தி விட வேண்டும் என்பதற்காக வேண்டி யாரையும் யாரும் அசிங்கப்படுத்தி விடாதீர்கள். கண்ணியத்தை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அடுத்து சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் இவருடைய கண்ணியத்தையும் அவர்களுடைய கண்ணியத்தையும், இவருடைய மார்க்கத்தையும் அவருடைய மார்க்கத்தையும் நீங்கள் சங்கைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக பாசத்திற்குரிய பெருமக்களே, எந்த விதத்திலும் விரிசல் ஏற்பட்டு விடக்கூடாது, சகோதரத்துவத்துக்கு இடையூறு வந்துவிடக்கூடாது, இதை பார்த்து மற்ற ஏளனப்படுத்திவிடக்கூடாது என்பதை 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிந்து விட்டார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், எத்தனையோ இன்றைக்கு ஒருவருக்கொருவர் சண்டை, சச்சரவுகள், பிரச்சனைகள், பிணக்குகள், பிரிவுகள், அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு எல்லா நிலையிலும் உறுதிகள் பறிக்கப்பட்டிருக்கிறார். ஒருவர் இங்கு தேர்தல் போட்டு விடுகிறார் என்று சொன்னால் இங்கு ஒரு முஸ்லீம் கட்சி இருக்கிறது, அங்கு ஒருவர் போட்டு விடுகிறார் என்று சொன்னால் அங்கு ஒரு முஸ்லீம் கட்சிகள் இருக்கிறது. இரண்டு பேர்களும் ஒரே இடத்தை முஸ்லீம்களுக்கு ஒதுக்கிறார்கள். அப்படி என்றால் நாம் எண்ணி பார்க்கிறோம், நம்முடைய பிரிவினைகள் அவர்களுக்கு சாதகமாக அமைந்து விடுகிறது. அந்த சாதகம் இந்த சமூகத்தினுடைய கண்ணியத்தை குலைத்து விடுகிறது. எனவே அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்கள் நின்று விடாதீர்கள் என்பதாக ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்கக்கூடிய மனோநிலை நமக்கு வர வேண்டும், அந்த பாச உணர்வு நமக்கு வர வேண்டும், மூமின் என்ற ரீதியில் ஒருவருக்கொருவர் நாங்கள் சகோதரர் என்று சொல்லக்கூடிய உணர்வு நமக்கு ஏற்பட வேண்டும். அந்த உணர்வுல எந்த விரிசலும் எப்படியும் யார் மூலமும் எந்த நிலையிலும் வந்துவிடக்கூடாது, அதுல பலமாக இருக்க வேண்டும். பாக்கிறோமா இல்லையா, ஒரு வரலாறு இருக்கிறது. ஹஸ்ரத் அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஸ்ரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு, ஹஸ்ரத் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு. இறுதி ஹலீஃபா ஹஸ்ரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் முஆவியா, அங்க ஒரு சஹாபி, பிரபலமான சஹாபி முஆவியா ரழியல்லாஹு அன்ஹுக்கு அரசியல் சண்டை, பிரச்சனை ஏற்படுகிறது. ஏற்பட்ட உடனே அதாவது ஒருவன் இடையிலே வருகிறான். இடையிலே வந்து சொல்லுகிறான், யாரை பார்த்து? ஹஸ்ரத் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹுவை பார்த்து சொல்லுகிறான், முஆவியாவே, அலிக்கும் உங்களுக்கும் பிரச்சனை என்று நான் கேள்விப்பட்டேன், அலிக்கும் உங்களுக்கும் பிரச்சனை என்று நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் நாளை அலியை எதிர்ப்பதாக இருந்தால் என் படையை நான் உங்களோடு அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் அலியை இல்லாமல் ஆக்கிவிடுங்கள் என்று சொல்லி பேசுகிறான். ஹஸ்ரத் முஆவியா சொன்னாங்க, அலிக்கும் எனக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவில் ஒற்றுமையாக இருக்கிறோம்,
எனவே அழிக்கும் எனக்கும் ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம். நாளை அழி உன் மீது படையெடுக்க ஆயத்தமாகிவிட்டால் அழியினுடைய படைக்கு முன்வரிசையில் நான் நின்று உன்னை எதிர்ப்பேன் என்று சொன்னார்கள் செலுத்தும் ஆவியானது. சமூகம் என்று வருகிற பொழுது, களிமா என்று வருகிற பொழுது நமக்குள் பிணக்குகள் ஏற்பட்டு விடக்கூடாது, பிரச்சனைகள் ஏற்பட்டு விடக்கூடாது. மோமின்கள் என்று வருகிற பொழுது நமக்கு மத்தியிலே பரஸ்பரம் அன்புதான் இருக்க வேண்டுமே தவிர, அதாவது பிரிவினை வந்துவிடக்கூடாது. அதிலே நாம் கவனமாக நம்முடைய விஷயங்களை நாம் கையாள கடமைப்பட்டிருக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே. எனவேதான் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே பேசும் காலமெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றுமையை வலியுறுத்தி பேசியிருப்பார்கள், சகோதரத்துவத்தை வலியுறுத்தி பேசுவார்கள். மனைவிமார்களுக்கு மத்தியிலே பிணக்கு ஏற்பட்டாலும் கூட மற்றவர்கள் சிரிக்க வேண்டுமா என்று கேட்பார்கள் மனைவிமார்களை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் நாம் எண்ணி பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சமூகத்தினுடைய கண்ணியம் காப்பாற்றப்பட வேண்டும், சகோதரத்துவம் மதிக்கப்பட வேண்டும், சகோதரத்துவத்தினுடைய மரியாதைகள் காப்பாற்றப்பட வேண்டும். அது இல்லை என்று சொன்னால் உண்மையிலேயே நாம் இந்த மார்க்கத்திற்கு இழுக்கை ஏற்படுத்தி விட்டோம் என்பதுதான் பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் எத்தனையோ வரலாறுகள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நிரம்ப நாம் பார்க்கிறோம். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களை தேடி வரக்கூடிய ஆசகம் கேட்டு வருபவர்களுக்கு நீங்க இல்லை என்று சொல்லிவிடாதீர்கள், இல்லை என்று சொல்லிவிடுவார்கள், இருப்பதை நீங்கள் கொடுங்கள், அதனால் இந்த சமூகம் வளரும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உணவு கேட்டு உங்களிடத்தில் யாராவது கயிறத்தை உயர்த்தி விட்டால் உங்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ அடுத்தவர் கேட்டு வந்தவர்களுக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள், அவருடைய பசி தீருகிற பொழுது சகோதரத்துவம் வளர்கிறது என்று சொன்னார்கள் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆடை கேட்டு ஒரு மனிதன் குடத்திலே வருகிற பொழுது அந்த ஆடையை நீங்கள் கொடுத்து உதவுங்கள், அப்படி கொடுத்து உதவுகிற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு சுவனத்தில் உயர்ந்த ஆடையை தருகிறான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்து முக்கியமான ஒரு விஷயத்தை பெருமானார் சொல்லுவார்கள், யாராவது தண்ணீர் கேட்டு வருவார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நீங்கள் தண்ணீரை புகட்டுங்கள், அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, மனிதன் என்று ஒரு மனிதன் தண்ணீரை கேட்டு வருகிற பொழுது நீங்கள் தண்ணீர் கொடுத்து உதவுங்கள், உதவினால் இந்த சகோதரத்துவத்தை அடித்தளம் அற்புதமாக அமைவதற்கு காரணமாக இருக்கும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று ஊர் விட்டு ஊர் வரக்கூடியவர்கள் பிழைப்பதற்காக வேண்டி வருவார்கள், பிழைப்பு தேடி வருவார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இருப்பதற்கு இடத்தை கொடுங்கள், இருப்பதற்கு இடத்தை கொடுங்கள். இடத்தை கொடுத்து அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு உண்டான எல்லா வசதி வாய்ப்புகளையும் உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்து கொடுங்கள், அவர் சந்தோஷத்தோடு சிரிப்பார் என்று சொன்னால் அதில் இந்த சமூகத்தினுடைய சகோதரத்துவம் வளர்கிறது என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று இந்த சமூகத்தினுடைய மக்கள் ஒவ்வொரு மனிதனுடைய மூமின்களுடைய மூச்சும் பேச்சும் அத்தனையும் இந்த சமூகத்தினுடைய கண்ணியத்தை காப்பாற்றுவதாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர சமூகத்திற்கு இழுக்கை ஏற்படுத்தக்கூடிய நிலையிலே இருந்துவிடக் கூடாது என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று இளம் வயது இருக்கக்கூடியவர்களுக்கு பெருமானார் சொல்லுவார்கள், அதாவது வயதாவதற்கு முன்னால் பருவ வயதை அடைந்து வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பெருமானார் உபதேசம் செய்கிறார்கள், அன்பு தோழர்களே, அண்டை வீட்டார்களுக்கு ஏதாவது நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று இருந்தால் அவர்களுக்கு தேவையான பொருள்களை வாங்கி அவர்களுடைய வீடுகளுக்கு கொண்டு போய் சேர்த்துங்கள், வயதானவர்கள் செய்வது என்பது சிரமமான காரியம். எனவே வாலிபர்களுக்கு பெருமானார் சொல்லுகிறார்கள், தேவைப்பட்டால் அவர்களுக்கு பொருள்களை வாங்கி கொண்டு போய் கொடுங்கள், அதனால் இந்த சகோதரத்துவம் வளர்கிறது, சமூகத்தினுடைய கண்ணியம் காப்பாற்றப்படுகிறது என்று சொன்னார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், அமானிதம் யாராவது தந்தால் இளம் வயதாக இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்கள் அதற்காக வேண்டி மற்றவர்கள் காப்பாற்றக்கூடாது என்றல்ல, அமானிதத்தை அதாவது வயது இளம் வயதுடையவர்கள் நீங்கள் ஏதாவது உங்களிடத்தில் அமானிதம் கொடுக்கப்பட்டால் அந்த அமானிதத்தை நீங்கள் காப்பாற்றுங்கள், அந்த அமானிதத்திற்கு நீங்கள் மரியாதை கொடுங்கள், அதனால் இந்த சமூகத்திலே சகோதரத்துவம் வளர்கிறது என்று சொன்னார்கள் அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று யாராவது அநீதமான முறையிலே ஒருவருடைய பொருளை ஒருவர் பிடுங்கி வைத்துக் கொண்டால் அதை கேட்டு நீங்கள் வாங்கி கொடுங்கள், அப்படி வாங்கி கொடுக்கிற பொழுது அல்லாஹ் சுவனத்தில் உங்களுக்கு பரிசை வழங்குகிறார் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். தோழர்கள் கேட்டார்கள், யார் ஸல்லல்லாஹ் என்ன பரிசு என்று கேட்டார்கள், உயர்ந்த சிம்மாசனத்தில் நீங்கள் அமர வைக்கப்படுவீர்கள் என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான ஒரு செய்தி நமக்கு சொல்வார்கள், அல் முஸ்லிமு மன் ஸலிமல் முஸ்லிமூன மின் லிஸானிஹி வ யதிஹி. ஒரு உண்மையான மூமின் யார் என்று சொன்னால், உண்மையான முஸ்லிம் யார் என்று சொன்னால், அவனால் அவனுடைய கரத்தால் அவனுடைய நாவால் பிறர்கள் துன்புறுத்தப்பட்டிருக்க கூடாது, அவர்கள்தான் யதார்த்த முஸ்லிம்கள் என்பதை ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சமூகம் என்பது கண்ணியம் காப்பாற்றப்பட வேண்டும். ஒரு கட்டத்தில் பெருமானார் இப்படி சொன்னார்கள், அன்பு தோழர்களே, இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் எவ்வளவோ பாக்கியத்தை வழங்கி இருக்கிறான், எவ்வளவோ பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான், கொஞ்சம் நெஞ்ச பாக்கியம் அல்ல, இந்த சமூகம் பாக்கியம் பொருந்திய சமூகம். பெருமானார் சொல்லுகிறார்கள், அதாவது மேராஜினுடைய பயணத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க, அந்த நேரத்துல ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோடு பெருமானாருக்கு ஒரு உரையாடல் ஏற்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோடு பெருமானாருக்கு ஒரு உரையாடல் ஏற்பட்டது. அந்த உரையாட்டில் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உன் சமூகத்திற்கு ஆயுள் குறைக்கப்பட்டிருக்கிறது, உங்களுடைய சமூகத்திற்கு, நபியே நாயகமே, உங்களுடைய சமூகத்திற்கு ஆயுள் குறைக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக வேண்டி ஆயுள் குறைக்கப்பட்டது தெரியுமா? இந்த சமூகம் அதிகமாக பாவம் செய்யக்கூடாது என்பதற்காக வேண்டி ஆயுள் குறைக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் இந்த சமூகத்திற்கு பெருமானார் சொன்னார்கள், 60-க்கும் 70-க்கும் மத்தியில் தான் ஆயுள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதற்குள் மரணித்து விடுவார்கள் என்பதாக அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆரம்பத்தில் இந்த நபிமார்களுடைய கூட்டங்கள் எல்லாம் 1000-க்கணக்கான வயது வரை வாழ்ந்தார்கள், 950 வரை வாழ்ந்தார்கள், 700 வயது வரை வாழ்ந்த வரலாறுகள் எல்லாம் உண்டு, 150 வரை வாழ்ந்தவர்களுடைய வரலாறுகள் உண்டு. ஆனால் இந்த சமூகத்திற்கு கொடுக்கப்பட்டது 60-க்கும் 70-க்கும் மத்தியில் என்பதை அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். எனவேதான் ஆயுள் குறைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை அதற்கு வீரலை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், முகம்மதே, இந்த சமூகத்திற்கு ஆயுள் குறைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அதிகமான வயசு வரை வாழ்ந்து அதிகமான பாவத்தை செய்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த உம்மத்தே முகம்மதி அவருக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டி இருக்கிறான் என்று சொன்னார்கள் அதற்கு வீரலை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்லுகிறார்கள், பணபலத்தை இந்த சமூகத்திற்கு குறைக்கப்பட்டிருக்கிறது, எதற்காக வேண்டி தெரியுமா? நீங்க எல்லாருமே வறுமையில் இருக்குங்கிறக்காக இந்த சமூகத்திற்கு பணபலத்தை குறைக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, பணம் பழம் குறைக்கப்பட்டது எதற்காக வேண்டி என்று சொன்னால், நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுகிற பொழுது குறுகிய பதிலை சொல்லிவிட்டு சீக்கிரமாக சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் பணபலத்தை இந்த சமூகத்திற்கு குறைத்து தரப்பட்டிருக்கிறது என்பதாக ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானாடத்தில் சொல்லுகிறார்கள். நாம் பார்க்கிறோம் இந்த சமூகம் எவ்வளவு பாக்கியம் பொருந்திய சமூகமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, மூன்றாவதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, முஹம்மது, எல்லா சமூகமும் அனுப்பப்பட்டுருச்சு, எல்லா சமூகமும் வந்து போயிருச்சு, இறுதியாக இந்த சமூகம் அனுப்பப்பட்டிருக்கு. எதுக்காக வேண்டி தெரியுமா? இறுதியாக இந்த சமூகம் வருவதற்கு உண்டான காரணம் என்ன என்று சொன்னால், கபிரிலே அதிகமாக இந்த உம்மத்தை முஹம்மதியாவுடைய மக்கள் வாழ இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் இந்த சமூகத்தை அல்லாஹ் இறுதி சமூகமாக ஆக்கியிருக்கிறான் என்பதாக ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் பாசத்திற்குரிய பெருமக்களே, பாக்கியம் பொருந்திய சமூகமாக இந்த சமூகம் இருந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், மன்ஜா அபில் ஹசனதி ஃபலஹு அஷர அம்சாலிஹா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்திற்கு அற்புதமாக விளக்கம் தருவார்கள். என்னவென்று சொன்னால், அதாவது அல்லாஹ் தெளிவாக சொல்லித் தருகிறான், மன்ஜா அபில் ஹசனதி ஃபலஹு அஷர அம்சாலிஹா, யார் ஒரு நல்ல அமல் செய்வாரோ அதற்கு பகரமாக 10 கிடைக்கிறது என்பதாக இந்த ஆயத்திற்கு அல்லாஹ் விளக்கம் தருகிறான். நாம் எண்ணி பார்க்கிறோம், அதாவது நம்ம ஒரு நன்மையை செய்கிற பொழுது 10 நன்மையினுடைய சவாபு வழங்கப்படுகிறது, ஆனால் ஒரு பாவம் செய்தால் ஒரு பாவத்தினுடைய தண்டனை மட்டுமே எழுதப்படுகிறது. அப்படி என்றால் நாம் எண்ணி பார்க்கிறோம், கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த சமூகத்தினுடைய மரியாதை, இந்த சமூகத்தினுடைய, அதாவது அல்லாஹ் வைத்திருக்கிற பாச பிணைப்பு இந்த சமூகத்திற்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். இவ்வளவு பாக்கியம் நிறைந்த சமூகமாக அல்லாஹ் இந்த சமூகத்தை ஆக்கி தந்திருக்கிறான். அது மட்டுமல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நம்ம பாக்குறோமா இல்லையா, 50 நேர தொழுக ரசூலுல்லாஹ் கொடுக்கப்பட்டு, அந்த 50 இருந்திருந்தா நம்மளுடைய நிலை என்ன? குறைத்து குறைத்து அது 5 மாற்றப்பட்டிருக்கிறது. அதுவும் கூட தடுமாறி கொண்டிருக்கிறது நம் சமூகத்திலே, அதுவும் கூட நம் சமூகத்திலே தடுமாறி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நாம் எண்ணி பார்க்கிறோம், அந்த 50 கிடைக்கப்பட்டிருந்தால் அல்லது 10 கிடைக்கப்பட்டிருந்தால் நம்முடைய நிலை என்னவாக இருந்திருக்கும்? அதிலும் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அதே போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த சமூகத்திற்கு கொடுக்கப்பட்ட நிலைகளிலேயே 1000 வருடங்கள் வாழ்ந்தவர்கள் நன்மையை சம்பாதித்தால்,
இந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரே ஒரு இரவு லைலத்துல் கத்ருடைய இரவிலேயே ஆயிர நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியும், ஆயிரம் மாதங்களுடைய நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியும். இதற்கு விளக்கம் தருகிற பொழுது நிறைய ஹதீஸினுடைய வல்லுநர்கள் நிறைய விளக்கம் தருவார்கள். ஆயிரம் வருடத்தினுடைய நன்மைகள் எழுதப்படுகிறது, அவ்வளவு பாக்கியம் இந்த சமூகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய காலம் இருந்தது, மற்ற நெல்மார்களுடைய காலகட்டத்தில் அதாவது ஆடையில் அசிங்கம் பட்டு விட்டால் அந்த இடத்தை கத்தரித்து விட வேண்டும், அந்த இடத்தை அந்த துணியை வெட்டி எடுத்து விட வேண்டும். இது அன்றைய காலத்தினுடைய சமூக மக்களுக்கு சட்டமாக இருந்தது. நமக்கு எப்படி தெரியுமா, ஆடையில் அசிங்கப்பட்டு விட்டாலும் கூட அதை கழுவி சுத்தப்படுத்தி விட்டாலே நமக்கு தூய்மையாகி விடுகிறோம், தூய்மையாகி விடுகிறோம். இது இந்த சமூகத்திற்கு இறைவன் கொடுத்திருக்கிற அதாவது பாக்கியம். இது இலகுவான ஒரு சூழல், இந்த அளவுக்கு பாக்கியம் நிறைந்தவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து பார்க்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எத்தனை எத்தனை விஷயங்கள் பொது செய்யக்கூடிய நேரத்தில் மற்ற சமூக மக்களுக்கு எப்படி இருந்தது, அதாவது எந்த நிலை ஏற்பட்டாலும் அவங்க தண்ணியில் உதவு செஞ்சிருந்தா அவங்களுடைய இபாதத்தை நிறைவேற்ற வேண்டும். நமக்கு அப்படி இல்லை, உடல்நிலை பாதிக்கப்பட்டு விட்டால், முடியாத நிலை ஏற்பட்டு விட்டால், தண்ணீர் தொட முடியாத கண்டிஷன் ஏற்பட்டு விட்டால் என்ன செய்யலாம், தயமும் செய்து கொள்ளலாம். மண் அதாவது புழுதி உள்ள மண்ணில் அல்லது சுவர் ஏதாவது சொரசொரப்பான சுவர்கள் இருக்கிறது அல்லவா, அந்த இடத்துல என்ன செய்யலாம், புழுதியுள்ள மண்களில் சொரசொரப்பான இடங்களில் தயமும் செய்து கொண்டு இபாதத்துகளை நிறைவேற்றலாம் என்பதை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அது மட்டுமல்ல, மற்ற சமூக மக்களுக்கு ஒரு தண்டனை இருந்தது. என்ன தண்டனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது தப்பு செஞ்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், உடனே அல்லாஹ் உணவு நிறுத்திடுவான், உணவு கிடைக்காது, உணவு வராது. நமக்கு அப்படியா இருக்குது, நமக்கு அப்படியா இருக்குது? இல்லை, தவறு செய்தவர்களும் நல்ல முறையில் இருக்கிறோம், தவறு செய்யாதவர்கள் நல்ல முறையில் இருக்கிறோம். இதுதான் மனிதனுடைய சூழலாக இருந்து கொண்டிருக்கிறது. பாவ மன்னிப்பு தேடினால் மன்னிக்கக்கூடிய மனோநிலையில் இருக்கிறோம் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் நமக்கு சொல்லித் தருகிறான். அதே போன்றுதான் பார்க்கிறோம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நன்மைக்கு ஒன்றுதான், ஆனால் இந்த சமூகத்திற்கு ஒரு நன்மைக்கு பத்து கிடைக்கிறது, மற்ற சமூகத்திற்கு ஒரு நன்மை செய்வார்கள் என்று சொன்னால் அந்த ஒன்றுதான் அவர்களுக்கு எழுதப்படும், பத்து எழுதப்படாது. உம்மத்தே முஹம்மதி ஒரு தீமை செய்வார்கள், அந்த தீமை அழிக்கக்கூடிய ஒரு நன்மையை செய்துவிட்டால் அல்லாஹ் அந்த தீமையை அழித்து விடுகிறான். இது இந்த சமூகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாக்கியம். ஒரு தப்பு ஏதாவது நமக்கு அறிந்தோ அறியாத விதத்திலோ தவறு நடந்து விட்டது, அந்த தவறை வருந்துகிறோம், உண்மையிலே வருந்தணும், சும்மா ஏமாத்திருக்க வேண்டி வருந்துறதல்ல, யதார்த்தமாக கல்வி உருக வருந்த வேண்டும். இப்படி ஒரு தவறின் வாழ்க்கையில் நடந்து விட்டது என்று உணர்ந்து அவன் அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு தேடி ஒரு நன்மை இரண்டரக்கா தொழுதுட்டான்னு வச்சுங்களேன், தொழுதுட்டான்னு சொன்னா அந்த பாவம் அவனை விட்டு அழிக்கப்பட்டு விடுகிறது. நாளை அதை பற்றி மறுமையில் அல்லாவிடத்திலே விசாரிக்கப்படாது என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், முன்னால் வாழ்ந்த சமூக மக்கள் தவறு செய்வார்கள், மன்னிப்பு கேட்டால் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு என்பது ஒன்று கிடையாது, பாவ மன்னிப்பு என்பது ஒன்று கிடையாது. ஆனால் என் சமூக மக்களுக்கு அப்படி அல்ல, பாவம் செய்துவிட்டு மன்னிப்பு கேட்டால் அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆக இவ்வளவு நன்மைகளும் சிறப்புகளும் அதாவது இந்த சமூகத்திற்கு இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவர்களுக்கு இருக்கிறது. எனவே அதை காப்பாற்றும் காலமெல்லாம் நம்முடைய சகோதரத்துவம் என்பது வளரும், சகோதரத்துவம் வளரும் காலமெல்லாம் இந்த சமூகத்தினுடைய கண்ணியம் மேலோங்கும் என்பதை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் வஹக்கு சுபானஹு தஆலா ஹயாத்தோடு இருக்கும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய அவன் எந்த வழியை நமக்கு காட்டி தந்திருக்கிறானோ அந்த அடிப்படையிலே வாழ்ந்து, அன்னலம் பெருமானார் எந்த வழியை நமக்கு காட்டி தந்திருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் வஹக்கு சுபானஹு தஆலா நம் அத்தனை பேர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வ ஆகிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.